கடலூர் திமுக எம்பிக்கு சொந்தமான முந்திரி ஆலையில் தொழிலாளி மர்ம மரணம் அடைந்தது தொடர்பான வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்க டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். கடலூர் திமுக எம்பி ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி ஆலையில் தொழிலாளி கோவிந்தராஜ் என்பவர் மரணம் அடைந்தது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். தனது தந்தையின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் திமுக எம்பி ரமேஷ் உள்ளிட்டோருக்கு மரணத்தில் தொடர்பு இருப்பதாக கூறி உயிரிழந்த கோவிந்தராசுவின் மகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன் விசாரணைக்கு வந்தபோது முந்திரி ஏற்றுமதி நிறுவன தொழிலாளியின் சடலத்தை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் குழு பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட்டார். வழக்கின் விசாரணை அறிக்கையை 4 வாரங்களில் தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதனிடையே இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. தொழிலாளியின் மர்ம மரணம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரிக்க வேண்டுமென டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார்.